வெல்கம் டு சிவா கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த பைக்கில் எப்படி பேக்லைட் ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த சீட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பவுச்சுக்குள்ளே பேக்லைட் கப்ளர் இருக்கும். இந்த இடத்துல தான் பேக்லைட்டுக்கு பவர் சப்ளை போயிட்டுருக்கோம். அந்த பவுச் ஆகுதுக்கப்புறமா அதில் அதில் ரெட் லைன் தான் பவர் லைன், ப்ளூ ஒயர் வந்து பிரேக் லைட் சிக்னல். இது தான் நம்ம எப்போ பிரேக் பிடிக்கிறோன்னு லைட்டுக்கு சிக்னல் கொடுக்கறது. பிளாக் வந்து நியூட்ரல். இப்போது இந்த கப்ளரை கைடிடுங்க. அந்த சின்ன லாக்கை அவுத்துட்டு இழுத்தா வந்துடும். ரெட், ப்ளூ, பிளாக். உங்கள் பைக்குக்கு தகுந்த மாதிரி ஒரு 12 வோல்ட் எல்இடி லைட்டை வாங்கி வச்சுக்கோங்க. நான் வாங்கியிருக்கிறது ரெட் பிளிங்கிங் லைட். இப்போது அதோட ரெட் ஒயரை எடுத்து ரெட்லேயும் பிளாக்கை எடுத்து பிளாக்லேயும் போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டால் எப்போ நீங்கள் கீயை ஆன் பண்ணுறீங்களோ பேட்டரி சப்ளை ஆகி டைரெக்டாக கண்டினியூஸாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நான் வாங்கியிருக்கிறது பிளிங்கிங் லைட்ன்றதுனால பிளிங்க் ஆகுது. கண்டினியூஸாக இருக்க லைட்டு கூட வாங்கிக்கலாம். இப்போது அந்த ரெட் லைனை எடுத்து பிரேக் சிக்னல் போர்ட்டில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பண்ணால் எப்போ நம்ம ஹேண்ட் பிரேக் பிடிக்கிறோமோ, எப்போ நம்ம பிரேக் பிடிக்கிறோமோ அப்போ மட்டும்தான் லைட் எரியும். இந்த மாதிரி. இப்போது இந்த லைட்டை நம்ம பின்னாடி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இது நட் டைப்புன்றதுனால அந்த இடத்துல ஒரு ஹோல் போட வேண்டியதாக இருக்குது. அதனால் ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுனாலும் ரைட் சைடில் அந்த ஃபுட்ரெஸ்ட்லேயும் இல்லாது லெஃப்ட் சைடில் அந்த சைலன்சர் மேலே இருக்க க்ரில்லையோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹோல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த லைட்டை நட்டை வச்சு டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணியாச்சு. இந்த ஒயரு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதை இன்சுலேட்டிங் டேப் வச்சு இன்சுலேட் பண்ணிடுங்க. இப்போது அந்த ஒயரை அப்படியே பின்பக்கமாக கொண்டு போயிட்டு சீட்டோட அடிப்பக்கமாக உள்ளே எடுத்துருங்க. இந்த இடத்துல ஒயர் தெரியுதுன்னு பார்க்க வேண்டாம். அந்த இடத்துல நம்பர் பிளேட் போட்டு மறைச்சிடலாம். இப்போது அந்த ரெட் ஒயரும் பிளாக் ஒயரும் வந்துடுச்சு. அந்த பிரேக் சிக்னல் போர்ட்டில் ரெட் ஒயரையும் அந்த நியூட்ரல் போர்ட்டில் பிளாக் ஒயரையும் போட்டுருங்க. இப்போது அந்த கப்ளரோட இன்னொரு ஜாயிண்ட்டை எடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த ரெண்டு ஒயரும் ஜாயின் ஆகாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எந்த ஒயரையும் கட் பண்ணாமல் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அந்த கப்ளர் அந்த பவுச்சுக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த ஒயரை வெளியில் தெரிய மாதிரி இருந்துச்சுன்னா அதை அடிப்பக்கமாக கூட உள்ளே விட்டுக்கலாம். இப்போ நான் அந்த பிரேக்கு பிடிச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக எரியுது பாருங்கள். வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்க ரொம்பவே பிரைட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. நண்பா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மற்றும் ஒரு க்ரியேட்டிவ் வீடியோவோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.